Hey guys, welcome back to GTA SA mods episode. So, today we are going to go to Franklin is homeless. So, today we are going to go to $0 to $1 million. So, that's why we are going to one plan. That's why we are going to bank robbery. So, we are secret. So, today we are going to 24 hours. So, 24 hours last night was all bank but அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு கெட் அவே vehicle வேணும் இல்லையா சோ நம்ம தப்பிச்சபறதுக்காக கண்டிப்பா நமக்கு ஒரு வண்டி தேவை சோ அந்த வண்டி வாங்குறதுக்கு நீங்க தான் गाइस எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சோ நீங்க பாத்துட்டு எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க guys நீங்க பண்ற ஓவர் லைக்குக்கும் எனக்கு வந்து அங்க கேஷ் ஆட் ஆக போகுது கம் ஆன் guys கம் ஆன் சீக்கிரம் எல்லாரும் வந்து அப்படியே லைக் பண்ணுங்க and இத ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படினா மறக்காம சேனலுக்கு Subscribe பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க நீங்க நம்ம Instagramல ஃபாலோ பண்ணலாம் அப்படியே மறக்காம Instagram ஃபாலோ பண்ணிக்கோங்க guys and இப்ப Franklinக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் நம்ம வந்து ஹோம்லெஸ்ல இருந்து ஒரு மில்லியனர் இல்லட்டி ஒரு பில்லியனரா கூட வந்து பாத்தீனா இந்த வீடியோல ஆகலாம் சோ எல்லாரும் லைக் பண்ணுங்க அதுக்கு முன்ன நமக்கு வந்து ஒரு வண்டி தேவை Okay guys, thank you so much. So நீங்க எனக்கு வந்து பாத்தீனா ஒரு XL 50 வந்து கொடுத்திருக்கீங்க. இது XL 100. Okay, so பரவாயில்லை இன்னும் எக்ஸ்ட்ரா 50 cc போட்டு எனக்கு XL 100 கொடுத்திருக்கீங்க. So இன்னைக்கு நான் அப்ளோட getaway vehicle வந்து பாத்தீனா இந்த TVS வண்டி தான் நம்ம எடுத்துட்டு போறோம். அது பின்னாடி வந்து பாத்தீனா நிறைய பல குடலாம் வேற இருக்கு. சரி பரவாயில்லை guys, thank you so much. நீங்க எல்லாரும் லைக் பண்ணதுக்கு நம்மளோட first location போலாம். So இப்போ மணி வந்து பாத்தீனா கரெக்ட்டா வந்து 12 மணி ஆயிட்டு இருக்கு. So அடுத்த நாள் 12 மணி வரதுக்குள்ள நம்ம வந்து பாத்தீனா நம்ம வந்து ஒரு 4-5 பேங்க் வச்சிருக்கேன் அப்படி நினைக்கிறேன். So அந்த பேங்க் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட்டே போட்டு ஆகணும். நான் இந்த வண்டி எப்படி இருக்கு பாருங்க guys. பார்க்கிறதுக்கு இது வேற லெவல்ல இருக்குல. Okay, let's go நம்ம வந்து குயிக்கா டைம் டிலே பண்ணாம அந்த இடத்துக்கு போலாம். Alright guys, so நம்ம ஃபர்ஸ்ட் லொகேஷன் தோ இந்த இடத்துல இருக்கு. So ஃபெலிகா பேங்க்குக்கு வந்து வந்திருக்கோம். So அந்த இடத்துல இப்போ வந்து ராப் பண்ண போறோம். I think இந்த வெப்பன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்ட்ட வந்து லிமிட்டடான வெப்பன்ஸ் மட்டும் தான் இருக்கு. So உள்ள போய் தடாலடியா நம்ம இந்த பேங்க் வந்து ராப் பண்ணலாம். So குயிக்கா என்னோட வெப்பன் எடுத்துக்கிறேன். Come on. Okay, hey, all right, all right, killer guys. This is a bank robbery. Yaar enga odanga and guys namakku vandu pathina ipo 3-star wanted level kudutirukanga. Unga ellarkume theriyum appdi nenikren indha mari bank namba vandu nariya vatti rob panirpom. Adula oru bank na idu. Inniki nammale vandu pathina oru 3-4 bank vandu rob panna porom. Okay, poyi na vandu ipo teller kootu vandren. Come on. Hey, nee enada jolly ukkandukittu irukke. Sikirama. Come on, yaar varinga? Neeya illa andamma va. Sikira yara oru vaangada. Okay, so indha mottaiya nammala vandu kootu poporam appdi nenikren. Come on, second door open pannu. Okay guys, இப்போ நம்ம வந்து பேங்க்ல இருக்க வால்ட் வந்து ட்ரில் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த ஒரு ட்ரில் தான் பண்ணனும் அப்படி நினைக்கிறேன். நம்ம வந்து மொத்த பேங்க்ல இருக்க எல்லாத்தையும் நம்ம எடுத்துறலாம். சோ பார்க்கலாம் இப்போ நமக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படினு. Okay guys, இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 600k வந்து கிடைச்சிருக்கு. சரி பார்க்கலாம் பல்ட் வந்து 0 தான் இருந்து இப்போ 600k இருக்கு. சோ இதே நமக்கு வந்து போதும். அப்படியே இப்போ வந்து பேங்க் விட்டு வெளிய போலாம். சோ போலீஸ் நமக்காக வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லெட்ஸ் கோ. கம் ஆன் நம்ம TVS 50 எடுத்து நம்ம கிளம்பலாம்ங்க. Come on, lose the cop அப்படி அந்த கீழ கொடுத்திருக்காங்க. போடா Franklin. Oh my god guys, இந்த வண்டிக்கு கொஞ்சம் வேகமா போகுமா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வேகமா போகும் அப்படி நினைக்கிறேன். 100 km/hல போயிட்டு இருக்கு. இதுவே நமக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பீடு தான் guys. ஏதாச்சும் ஒரு சந்துல போய்ட்டோம் அப்படினா நம்ம வந்து ஈஸியா அந்த எஸ்கேப் ஆயிடலாம். I think police நம்மள இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படி நினைக்கிறேன் guys. Oh shit, முன்னாடி ஒரு போலீஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம அப்படியே சரிங்க பூந்து போய்டுவோம். Okay, இங்க எங்கயாவது வழி இருக்கா? இங்க நினைக்கிறேன். ஏதா parking மாதிரி இருந்தா கூட வந்து நமக்கு ரொம்பவே சேஃபா இருக்கும் guys. Okay, நம்ம அந்த போலீஸ் மாட்டிட்டேன். அப்படியே இப்போ ஹைவேல ஏறி அந்த சைடு இங்கே போய்டும். போய்டு. ஓகே கைஸ், ஒரு வழியில பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் தப்பிச்சாச்சு. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 600k வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட அடுத்த பேங்க்குக்கு வந்து போகலாம். ஓகே கைஸ், நம்மளோட அடுத்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நகை கடை கொள்ளையடிக்க போகிறோம். ஸோ இப்போ கரெக்டான டைம் வந்து 4 மணி ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ 2வது கொள்ளையடிக்கிற இடத்துக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேங்க் மட்டும் இல்லை, இந்த ஒரு நகை கடையை நம்ம வந்து கொள்ளையடிக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. ஆல்ரைட், ஸோ எல்லாம் செட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டேக் அவுட் தி கார்ட்ஸ். உள்ளே போயிட்டு கரெக்டாக கார்ட்ஸ் நம்ம எடுத்துடலாம். வேற யாராவது இருக்கீங்களா? ஓகே, வேறு யாரும் எந்த கார்ட்ஸும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து சர்வேலன்ஸ் கேமரா அதையும் நம்ம வந்து குயிக்காக டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இந்த கடை ஃபுல்லாகவே வந்து அப்படியே கொள்ளையடிச்சுட்டு போயிடலாம் கைஸ். கமான் Franklin. ஸோ போலீஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 minute வந்து இந்த இடத்துக்கு வந்துடுவானுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும். ஓகே கமான். வாவ். ஓகே கைஸ், ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சிருச்சு. நம்ம வந்து குயிக்காக அந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த மணி எடுத்து நம்ம வந்து கிளம்பலாம். பட் இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா $69,000 தான் வந்து எடுத்திருக்கோம். கமான் Franklin எல்லாத்தையும் எடு. ஓகே, ஸோ 100k வந்துருக்கு. அண்ட் இன்னும் அந்த சைட்லாம் இருக்குது. ஸோ அந்த சைடு இருக்க நிறைய வாட்ச் செயின் ரிங் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 10 seconds தான் இருக்குது. நம்ம வந்து இப்போது 600k கிட்ட இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 600k எடுத்தோம். இப்போ மறுபடியும் 600k எடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து 1 million கிட்ட வந்துக்கிட்டு இருக்கோம். கமான் இன்னும் ஒரே ஒரு செட். ஓகே கைஸ், போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து குயிக்காக அந்த இடத்த விட்டு கிளம்பலாம். ஐ திங்க் நான் வந்து இருக்க எல்லாத்தையுமே வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனுக்கு வரவே இல்லை. ஓகே, எல்லாம் ஆன் த வேல இருக்கான்னு கைஸ். ஸோ குயிக்காக அப்படியே நம்ம வந்து சந்துக்குள்ளே போயிடலாம். இந்த சைடு ஏதாவது பார்க்கிங் இருந்தது அப்படின்னா வந்து பார்க்கிங்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக போலீஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓ ஷெட், சாப்பர். கமான் Franklin. ஓ ஷெட். ஓகே கைஸ், நான் வந்து இப்போது சாப்பர் கிட்ட மாட்டிக்கிட்டேன். முன்னாடி போலீஸ் வராங்க அப்படி நினைக்கிறேன். ஓ ஓ ஓ ஓ ஓ ட்ரக்லாம் இப்படி குறுக்க வந்துக்கிட்டு இருக்காங்களே எந்த சைடு போகிறது கைஸ்? ஏதாச்சும் பார்க்கிங் லாட் அதுதான் வந்து ஒரே ஒரு சேஃபான இடம். அதுக்கு இந்த சைடு ஒரு பார்க்கிங் லாட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லா சைடும் போலீஸ் வந்ததுனால கண்டிப்பாக நல்லா போக முடியாது. நமக்கு வந்து இப்போ 4 ஸ்டார் வாட்டர் லெவல் வேறு அது கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, கண்டிப்பாக வேறு வழியே இருக்குது கைஸ். வந்து இந்த பார்க்கிங் லாட்டில் போயே தான் ஆகணும். லெட்ஸ் கோ. சார் போலீஸ் வந்து மேலே ஃபுல்லாக வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேலே வந்தாலும் நம்ம வந்து அப்படியே அந்த ரேம்ப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரேம்பில் குறித்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடலாம். கமான் கமான் ஃப்ராங்க்லின் அண்ட் கைஸ், இந்த XL 100 எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ராபரிக்கு இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்ப மோசமான வண்டியாக தான் இருக்கும். ஐ திங்க் போலீஸ் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்துக்கிட்டே தான் இருக்கானுங்க கைஸ். ஸோ அதனால் நம்ம வந்து மேலே போகிறதும் வந்து யூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் சாப்பர் வேறு இருக்குது. ஸோ சாப்பர் இந்த இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா சுத்தமாக யூஸே இல்லை. அண்ட் அந்த இடத்துல அது பார்த்தீங்கன்னா ஒரு ரேம்ப் இருக்குது. அந்த ரேம்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த சைடு குதிச்சிடலாம். கமான். ஓகே. ஸோ சாப்பர் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு கைஸ். சாப்பர் நம்மளை இன்னும் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், ஒரு வழியாக அது பார்த்தீங்கன்னா சாப்பர்கிட்ட வந்து நான் மாட்டாமல் அப்படியே இந்த பக்கம் வந்துட்டேன். பட் அப்போ கூட அது பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லா சைடும் போலீஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தப்பிக்கிறதுக்கு ஒரு இடமுமே கிடைக்க மாட்டேங்குது. ஓகே கைஸ், ரொம்ப நேரமாக இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன். ஐ திங்க் போலீஸ் இந்த சைடு வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ சாப்பர் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த சைடு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ் வந்து தப்பிச்சிடலாம். நான் வந்து இப்போ 4 ஸ்டார் வாண்டட் லெவலில் இருக்கேன். இந்த சைடு தான் வழி இருக்கா? ஓகே, ஆல் ரைட். ஓ வாவ். ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் வந்து தப்பிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த ஜுவல் பை பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கானா. ஸோ அவன்கிட்ட கொடுத்து நம்ம காசு வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 690K வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட டோட்டலாக $1.3 million இருக்குது. பரவாயில்ல, நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இது நம்மளுக்கு பத்தாது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எதாவது பெருசாக பண்ணி ஆகணும். ஸோ அடுத்த பேங்க்குக்கு போகலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்த பேங்க்கான பெசிபிக் ஸ்டாண்டர்ட் பேங்க் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 9:28 ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ குயிக்காக நம்ம வந்து இந்த பேங்க்கை ராப் பண்ணோம். ஸோ போன வழியில் பார்த்தீங்கன்னா குயிக்காக ரேண்டம் ஷாட் கொடுத்துடலாம். ஸோ இந்த ரேண்டம் ஷாட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னரில் வரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரேண்டம் ஷாட் வேணும் அப்படின்னு நினச்சேன் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரேண்டம் ஷாட் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அண்ட் இன்னைக்கு ரேண்டம் ஷாட் வந்து உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். கமெண்ட் பண்ணுங்க நன்றி, லைக் பண்ணுங்க நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே கைஸ், நம்ம பைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே வந்து விட்டுட்டு போகலாம். ஸோ குயிக்காக நம்ம வந்து கிளம்பணும் இல்லையா, அதுக்காக. அண்ட் லெட்ஸ் கோ கைஸ், இப்போ நம்ம வந்து பேங்க்குள்ளே போகலாம். செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 பேர் இருக்காங்களாம். அவனுக்கு வந்து அப்படியே போட்டுடலாம். ஒரே 1 டவுன் அண்ட் இன்னும் 2 பேர் இந்த இடத்துல இருக்கான். கமான் கமான், வேறு யாராவது இருக்கீங்களா? ஓகே. ஓ ஷிட். ஓகே, ஸோ இவனே இன்னும் சாகலை அப்படின்னு நினைக்கிறேன். மொபைல் கார்ட். ஓகே கைஸ், இப்போ போயிட்டு நம்ம வந்து ஓ ஷிட். ஓகே, ஸோ இவன் வேறு இந்த பெல் அடிச்சு விட்டான். ஸோ போலீஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து வெயிட் பண்ண போகிறாங்க. ஸோ குயிக்காக இதை நம்ம வந்து எதாச்சும் பண்ணி என்ன தெர்மல் இது வந்து வைப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ குயிக்காக வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த வால்ட் வந்து ஹேக் பண்ணியாச்சு. அது எனக்கு வந்து உள்ளே போக போகிறோம். லெட்ஸ் கோ. ஓகே, ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு, பார்க்கலாம் கைஸ். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு 3 மில்லியனாவது கிடைக்கணும். ஏன்னா நம்ம வந்து 1 மில்லியன் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு 5 மில்லியன் கிடச்சிது அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நிறையவே கிடைக்கும் கைஸ். கமெண்ட் ஃப்ராங்க்லின் கமெண்ட் 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 சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து உள்ளவே. ஸோ 1 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணியிருக்கோம். 1.3 1.4. ஓகே, நான் நினச்ச மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 3 மில்லியன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கோல்டு இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 3 மில்லியன் கண்டிப்பாக தொடும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ பார்க்கலாம். 2 மில்லியன் தொட்டிருக்கு. 2.1 2.2 2.3 2.4 2.5 2.6 2.7 2.8. ஓகே, 2.9. ஓகே கைஸ், ஸோ 3 மில்லியன் அது பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிட்டோம். சூப்பர். ஸோ இந்த அமௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போதுமான அமௌண்ட் தான். ஃப்ராங்க்லின் ஓகே, ஸோ கிளிச் ஆகிட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ கைஸ், இப்போ வந்து குயிக்காக பேங்க்கை விட்டு வெளியே போகலாம். நம்மளுக்கு வந்து $3.6 million வந்து கிடச்சிருக்கு. ஆல்ரெடி நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? ஒரு 1.3 மில்லியன் இருக்குது. வாவ். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் தான். லெட்ஸ் கோ. ஸோ போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ நிறைய பேர் பையன் நினைக்கிறேன் வந்து குயிக்காக அப்படியே வண்டி எடுத்து கிளம்ப முடியுமா அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ படத்தில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாமே வந்துட்டாங்க. ஸோ என்கிட்ட ராக்கெட் லான்ச்சர், ஓகே கிரனேட் தான் இருக்குது. கிரனேட் வச்சு நான் இது பண்ண முடியாது. அண்ட் புல்லெட் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சுத்தமாக இல்லை கை. ஸோ இந்த கன் வச்சு தான் நான் எதாவது பண்ணி ஆகணும். யாராவது உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவனுக்கு கண்ணை கூட நான் வந்து யூஸ் பண்ணலாம். யாராவது வரீங்களா அந்த சைடு? ஐ திங்க் யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம வந்து இவனுக்கு இந்த கண்ணை வச்சுனா ஷூட் பண்ணி ஆகணும். போரில் கண்டிப்பாக நம்ம எதாவது வெப்பன் வாங்கிட்டே போகணும் கை. ஸோ வாங்கிட்டு போனால் தான் நம்மளாம் வந்து எதாவது பண்ண முடியும். பரவாயில்ல ஃப்ராங்க்லின், ஓடு 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 ஓடு. ஸோ வண்டி எடுத்துகிட்டு குயிக்காக நம்ம வந்து கிளம்பிடலாம் கைஸ். லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆமோட போட்டிருக்கேன். ஸோ அதனால் ஃப்ராங்க்லினுக்கு வந்து எதுவுமே ஆகாது அப்படின்னு கூட சொல்லலாம். வேற கும்பலா கூர்க்கா சேர்ந்து நின்றுருக்காங்க. சரி ஓகே கைஸ், எந்த சைடு நம்ம போகிறது? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, என்னோட மினி மேப் எந்த இடத்துல போச்சு? ஓகே, ஸோ என்னோட கேம் ஃபுல்லாக வந்து கிளிச் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட மினி மேப்பே காணாம். ஓகே கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த ஹேஸ் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. டோட்டல் நம்மளுக்கு வந்து $3.6 million வந்து கொடுத்துருக்காங்க. So நான் வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷன் தப்பிச்சேன் அப்படி கூட சொல்லலாம். அங்க பாருங்க சோ கிட்டத்தட்ட மேலே தான் அந்த போலீஸ் நின்னுட்டாங்க. கொஞ்சம் வந்து மாட்டிருந்தேன் அப்படினா மறுபடியும் அந்த இங்க எஸ்கேப் ஆயிருக்க வேண்டியதா இருக்கும். Alright, so romba neram aidichu nam vandu ipo nammaloda adutha location polam. Okay guys, so ipo nam vandu paadina Polito Bay vandirukom. So indha edathila irukka bank nam ipo rob panna porom and ipo time vandu paadina correct ah 6:43 aagittirukku. So pannikki kaalaiyila 12 manikkulla nam vandu paadina adha madhyana 12 manikkulla paadina bank ellathum rob pannum and idha nammaloda last and final bank and engira paadina endha or gun leyum bullet illa guys. So ellathiyum nam vandu use panna time so sniper mattum da irukku. So sniper vechu nam vandu use panni aagrom. All right, come on, come on, this is a bank robbery. Hello. Okay, okay, let's shoot panada vandha amida irukanga. So engda edathila irundhu enakku indha shotgun kadachadunu therra. So andha shotgun la ipo naan use panniterken. Come on, come on guys, enna pannu ipo naan. Okay, vetti ava, come on, come on, poi padu open pandra. Open pannu. Okay, rendu per padukreenga. Enna da pandringa enakku appo enna naan dhaan poi open pannuma. So okay, I think naana dhaan pannum appdi nenikren. Oh, indha edathila ennu kaamikku guys. So okay, ivet the key card namu edutha avidum. All right, so ipo andha key card edutaachu and ipo andha vault namu poi open pannalam. Let's go. Okay, so mod எல்லாமே change பண்ணிட்டாங்க அப்படி நினைக்கிறேன். சோ அதனால கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு. Come on Franklin, டக்க ஓபன் பண்றா. என்னடா பண்ணிட்டு இருக்க? Okay guys, so ஒரு வழியா பாத்தீங்கன்னா அந்த வால்ட் வந்து ஓபன் ஆயிடுச்சு. Okay, let's go. And இந்த இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஷ் வந்து வச்சிருக்காங்க. and உள்ளே நமக்கு வந்து கண்டிப்பா கேஷ் இருக்கும் அப்படி நினைக்கிறேன். சோ பார்க்கலாம் guys. சோ இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா $4.9 million இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 5 million வந்தா கூட நமக்கு வந்து போதும் அப்படி சொன்னேன் இல்லையா? சோ கண்டிப்பா அதுக்கு மேலே வரும் போல பார்க்கலாம். சோ இப்போ என்ன பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 500k, 600k 700k 800 okay இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு 1 மில்லியன் தொட போகுது गाइस. ஓ வாவ். ஓகே சோ ரொம்ப சீக்கிரமா வந்து பாத்தீனா 1 மில்லியன் இன் பொலிடோ பேல. ஓகே சோ ஒரே ஒரு இடத்துல வந்து பாத்தீனா பொலிடோ பேல 1 மில்லியன் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. நான் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இருக்கு அதை நம்ம எடுத்துக்கலாம். சோ கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு 3 மில்லியன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு गाइस. வாவ். ஓகே சோ இந்த காசை மேல பண்ண அப்படி வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓ வாவ். அங்க பாருங்க गाइस நமக்கு வந்து 2.8 2.9 கம் ஆன் 3. ஓ சூப்பர். So $3.3 million இந்த இடத்துலயே நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. Let's go guys. So குயிக்கா நம்ம வந்து இந்த பேங்க் விட்டு எஸ்கேப் ஆயிடலாம். Come on, come on Franklin, சீக்கிரம் வெளியே போ. சோ போலீஸ் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி நினைக்கிறேன். ஆமா சோ இந்த இடத்துல வந்து ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. அவனோட ஸ்னைப்பர் எக்ஸாம்ல போட முடியும். லைட்டா மண்டே காட்டு. ஓகே நிறையா இருக்கீங்க. Come on, come on, come on. ஓகே இந்த கண்ணை வச்சு ஆக்சுவலாக நம்மளாம் வந்து ஒழுங்காக சுடவே முடியல கைஸ். Come on, ரீலோட் பண்ணிட்டு இருக்கியாடா? என்னடா Franklin பண்ணிட்டு இருக்க? ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுற? ஓகே ஸோ இருந்தவனையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஒழுங்காக ஷூட் பண்ணவே இல்லை. கொஞ்சம் மூஞ்சி கட்டுறா. தேங்க்யூ. நீ லைட்டாக கொஞ்சம் மூஞ்சி கட்டு. ஓ ஷிட். ஓகே கைஸ், இந்த கண்ணை வச்சு என்னால் ஷூட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம வந்து குயிக்காக அந்த இடத்த விட்டு கிளம்பலாம். ஆக்சுவலாக போலீஸ் வந்து இப்போ தான் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம சீக்கிரமாக கிளம்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓ ஷிட், இது என்ன முட்டு சந்தா? ஓகே நல்ல வேலை முட்டு சந்தில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, ஒரு வேளை எஸ்கேப் ஆகிட்டோம். அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அந்த காட்டுக்குள்ளே அப்படியே மலை ஏறிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா போலீஸ் நம்ம வந்து அந்த சைடெலாம் வந்து வரவே மாட்டானுங்க. லெட்ஸ் கோ கைஸ். ஸோ மலையில் இந்த சைடு ஏற முடியாது, கண்டிப்பாக அந்த சைடு கொஞ்சம் ஸ்டோப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சைடு போகலாம். ஆல்ரைட் கைஸ். ஸோ பொலிடோ பேலேருந்து ஒரே ரயில்வே ட்ராக் தான். அதை பிடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்துடலாம். ஸோ இந்த ரயில்வே ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டனலுக்குள்ள வந்து போக போகுது. ஸோ அப்படி தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த லாஸ்ட் பேங்க் ஹேஸ்லேருந்து தப்பிக்க போகிறோம். ஓகே கைஸ், நான் சொன்ன டேனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அது உள்ளே போயிட்டு அப்படியே நம்ம வந்து கமுக்கமாக நின்றுக்கலாம் கைஸ். அந்த மாதிரி நின்றுட்டோம் அப்படின்னா போலீஸ் அது வந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஓகே ஸோ இந்த சைடே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நின்றுக்கலாம். ட்ரெயின் இப்போ வந்து ஆக்சுவலாக எந்த ட்ராக்கில் வரும் எனக்கு சரியாக தெரில. ஸோ அதனால் வந்து நடுவில் நினைக்கிறேன். எந்த சைடு வந்தாலும் நம்ம வந்து அப்படியே லைட்டாக ஒரு பக்கம் நவுந்துக்கலாம். ஓகே கைஸ், அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் வந்து தப்பிச்சாச்சு. அண்ட் $3.3 million வந்து எடுத்திருக்கோம். அண்ட் இப்போ நம்ம கிட்ட டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா $8.2 million இருக்குது. சரி பரவாயில்ல, வந்து 10 மில்லியனாக கிடச்சிருந்தா நல்லா தான் இருக்கும். இப்போ $8.2 million வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த காசு வச்சு என்ன பண்ணலாம் அப்படி வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 24 hours முன்னாடியே வந்து இதை எடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். யா ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 hours கூட இருக்குது. ஒரு பிரச்சனையுமே இல்லை. சேஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இதே மாதிரி வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோ வந்து பார்க்குறேன். Till then, bye from Tamil Gameplay. Bye bye. Peace out.